டெல்லியில் யமுனை ஆற்றில் மீண்டும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தெலங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்யும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக வெள்ளப்பெருக்கு குறைந்த நிலையில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள அக்னிகுண்ட் அணையிலிருந்து வினாடிக்கு 2 லட்சம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டெல்லியில் உள்ள யமுனை ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு நிலவரப்படி சுமார் 207 மீட்டர் உயரத்திற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிட்டனர். மேலும் தற்காலிக முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலத்தில் கனமழையால் பல்வேறு பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஜூனாகத் பகுதியில் வெள்ளத்தால் பல்வேறு வாகனங்கள் சேதமடைந்தன. போர்பந்தர் மாவட்டத்தில் மோச்சா என்ற கிராமத்தில் வெள்ளத்தில் கர்ப்பிணி பெண் சிக்கிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து சென்று கர்ப்பிணி உள்ளிட்ட 3 பேரை பத்திரமாக மீட்டனர். குஜராத்தில் வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்தார். யமுனை நதியின் நீர்மட்டம் மீண்டும் அபாய கோட்டை எட்டியது குறித்து டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனாவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். மகாராஷ்டிராவின் ராய்காடு மாவட்டத்தில் உள்ள இர்ஷல்வாடி கிராமத்தில் நிலச்சரிவால் கடும் பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. 4 நாட்கள் நடைபெற்ற மீட்புப் பணியில் 27 சடலங்கள் மீட்கப்பட்டன. இன்னும் 57 பேரை காணவில்லை. இந்நிலையில் மீட்புப் பணிகளை முடித்துக் கொண்டுள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புப் படை அறிவித்துள்ளது. அதே நேரம் அந்த பகுதிக்கு யாரும் சென்றுவிடாமல் தடுக்கும் வகையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் ஹட்னூர் அணையில் இருந்து தவி ஆற்றில் அதிக அளவு வெளியேற்றப்பட்ட தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றது. மகாராஷ்டிராவின் பால்கர், ராய்காடு, ரத்னகிரி, சிந்துதுர்க் மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் முழுகு மாவட்டத்தில் கனமழை எதிரொலியாக கோதாவரி நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மலை கிராமங்களை ஒட்டியுள்ள காட்டாறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பழங்குடியின மக்கள் ஆபத்தான பயணத்தை தொடர்ந்தே நிவாரண முகாம்களை சென்றடைகின்றனர். இந்நிலையில் நிவாரண முகாம் பகுதிகளில் தற்காலிக சுகாதார மையங்கள் அமைத்து பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை அளிக்கப்படுகின்றன. மகாராஷ்டிரா தெலுங்கானா இடையே ஓடும் பெண்கங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதன் மேல் கட்டப்பட்டுள்ள நீண்ட பாலம் எந்த நேரத்திலும் மூழ்கலாம் என்பதால் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் விசாகப்பட்டினத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். கர்நாடக மாநிலம் தார்வாடு மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் கண்ணூர், கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இதன் காரணமாக கண்ணூர் மாவட்டத்தையொட்டியுள்ள புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்திற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் அந்தேரி பகுதியில் பெய்த கனமழையால் அந்தேரி சுரங்கப்பாதையில் பெருமளவில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினா்.